நாடு முழுவதும் சூரியன் ஆகாசுதான். நாடு முழுவதும் கேட்கும் சூரியன் சூரியன் ஆகாசுதான் நிகழ்ச்சிக்காக நாங்கள் இலங்கையிலே எல்லா இடங்களுக்கும் சென்றிருக்கின்ற வேளையிலே இப்பொழுது நாங்கள் வந்திருப்பது ஊவா மாகாணத்துக்கு. ஊவா மாகாணத்திலே ஹப்புத்தலையிலிருந்து கொஞ்சம் தூரமான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கின்றோம். தம்பே தன என்கின்ற ஒரு அழகான இடத்துக்கு. இந்த ஊரிலே மிகப்பெரிய ஒரு தேயிலை தொழிற்சாலை இருக்கின்றது, பக்கத்திலே ஒரு ஆலயமும் இருக்கின்றது. இந்த பகுதியில் இருக்கின்ற ஒருவரை சந்தித்து கதைக்க காத்திருக்கின்றோம். வளமையாக நாங்கள் கேட்கின்ற கேள்விக்கு அவர்களுடைய பதில் சூரியனாக இருக்குமாக இருந்தால் என்னுடைய கையில் இருக்கின்ற மிக பெருமதியான பணப்பரிசு 4000 ரூபாய் செல்ல காத்து கொண்டிருக்கின்றது. காத்திருங்கள், யாராக இருப்பார் அந்த ஆதிஷ்டசாலி? இப்போ நாங்கள் தம்பேத்தனை கோயிலுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு லைன் குடியிருப்பு ஒன்று இருக்குது. இந்த பகுதிக்கு தான் வந்திருக்கோம். இங்கே இருக்கின்ற ஒரு வீட்டுக்கு போய் பார்ப்போம் வா. கொஞ்சம் கதைக்கலாமா உங்களோட? நாங்கள் ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கோம். இது தம்பேத்தனையா? என்ன பயந்தம்மா இருக்கீங்க? வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? இல்லை இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இது தம்பேத்தனை, நீ எஸ்டேட்டில் வேலையா இல்லாட்டி வீட்டில்? உங்கள் வீட்டில் யார் யார் வேலை செய்யலாம்? நீங்க வீட்டில் என்ன லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க? கரண்ட் பில் கூட, கரண்ட் பில் கூட தானே. அதனால் எவ்வளோ வந்துச்சு இந்த மாதம்? இந்த மாதம் எங்களுக்கு 1700 ரூபா வந்துச்சு. நீங்கள் இப்போ லீக்ஸ் எல்லாம் வெட்டுற மாதிரி கலட்டுற மாதிரி இருக்கா, இல்லாட்டி இப்போ தான் கண் வச்சுருக்கீங்களா? இப்போ தான் கண் வச்சுருக்கோம், இருந்தது வேலையை பிடுங்கிட்டோம். லீக்ஸ் மட்டுமா கரெக்ட் ஏதாவது இருக்கா? கரெக்ட் இருக்கு. சரி, மரக்கரையை வந்து இங்கே ஏற்றுவீங்க, கொழும்பு கொண்டு போவீங்களா இல்லாட்டி பன்னர் வலைக்கு? வலைக்கு. வீட்டில் பிள்ளைகள்லாம் இருக்காங்களா? இருக்காங்க, ரெண்டு பேர். எந்த ஸ்கூல் போகிறாங்க? தம்பேத்தனை ஸ்கூல் போகிறாங்க. பேர் தெரிஞ்சுக்கலாமா? பெரிய ஒரு பொடியன் பேர் வந்து கிஷான், ரெண்டாவது மகன் பேர் வந்து நரேஷ். இன்னும் நிறைய இந்த வெள்ளக்காரவங்களாம் அடிக்கடி மேலே போய்கிட்டு இருக்காங்க வீட்டில், வேனில் எல்லாம். என்ன என்ன ஸ்பெஷல்? லிப்டன் சீட்டு போயிட்டு அடுத்த விசேஷம் இங்கே. அப்படி என்ன அப்படின்னா அது லிப்டன் சீட்லாம் அது வந்து எனக்கு நான் பார்ப்பாங்க. என்ன உலக முடிவு மாதிரி என்ன நிறைய அங்கேருந்து எல்லாம் பார்க்கலாமா? என்ன அக்கறை பேர் என்ன சொன்னீங்க? என் பேர் வந்து சசிகலா. சசிகலா சொல்லுங்கள், நீங்கள் வீட்டில் என்ன ரேடியோ கேட்போம்? சூரியன் எஃப்எம் தான் கேட்போம். என்ன ரேடியோ? சூரியன். ஓகே, வாழ்த்துக்கள் சசிகலா. நீங்கள் சூரியன் சொல்லியிருக்கீங்க, சூரியன் கேட்குறனால உங்களுக்கு சூரியன்னா காசுதான் நிகழ்ச்சி மூலமாக 4000 ரூபாய் காசு தரோம். சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். எதிர்பார்த்தீங்களா? அப்படி எதிர்பார்க்கலன்னுமே. நாங்கள் ரேடியோவில் கேட்டிருக்கோம், நாங்கள் வீட்டுக்கு வருவீங்கன்னு எதிர்பார்த்ததில்ல நாங்கள். சசிகலா, இப்போ நீங்கள் காசு வாங்கினதை நீங்கள் சூரியன் கேட்குறேன்னு சொன்னதை வந்து நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சத்தமாக எண்ணி காட்டுக்கும் பார்ப்போம், கையில் எவ்வளோ காசு இருக்குது? 2000, 3000, 4000. சூரியனா? நீங்கள் கேட்கும் வானொலி எது என்று யாராவது கேட்கும் போது உங்கள் பதில் சூரியன் என்றால் காசுதான். தயாராகுங்கள், உங்களை தேடி நாடு முழுவதும் சூரியன் காசுதான்.